டியூஸ்டே மார்னிங் பாப்பா லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு பிரேக் விட்டாச்சு. அவளுக்கு ஸ்டடி ஹாலிடேஸும் எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆனங்காட்டி எப்படியும் மத்தியானம் வீட்டில் தான் லஞ்ச் சாப்பிடுவான். ஸோ 8 மணிக்குள்ளே ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணால் போதும். பார்க்கிங் ஏரியாவில் இருக்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். உள்ளே வரும்போதே 7 மணி. ஸோ சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பீக்கங்காய் பொரியலும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் தான் வச்சேன். வாரத்தில் அட்லீஸ்ட் 2 நாளாவது ஒயிட் ரைஸை தவிர்த்துட்டு மில்லட்ஸை சாப்பாடாக எடுத்துக்குவோம். ஸோ குழம்பு பொரியலெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நிலக்கடலை கொஞ்சம் இருந்தது, அதையும் வேக வச்சுட்டு ஆஃபீஸுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறக்காக கையோட வெண்ணெய் ஊறுக்க போட்டுட்டு கிச்சனுக்கு பேக் சைடில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டாச்சு. எல்லா நாளும் டிஷ்வாஷரை யூஸ் பண்ண மாட்டேன், என்னால் முடியல இல்லை பாத்திரங்கள் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் அதில் லோட் பண்ணி வைக்கிறது. ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா 8 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சு கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸு பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னை பிடிச்சி கிச்சனுக்குள்ளே தள்ளுனா கூட போக மாட்டேன்.